அன்னைக்கு பருத்தி ஒரு ராஜுவ சுசிலா வீட்ல இருந்து இறங்கி போறத இதே நேரத்துல தான பாத்தீங்க ஆமா சார் பாக்கும்போது இங்க நின்னு தான பாத்தீங்க ஆமா இது நம்ம அந்த சின்ராசோட கடை தான ஆமா சார் அப்ப லேசா மழையோட தூரல் போட்டிருந்ததுல ஆமா இருந்தது பிரகாஷ் ஓகே முருகா அது யாரு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஊர்க்காரன் தான் அப்படியே அடிக்கடி நீங்க பாக்குறவர் தான் சரியா தெரியலையே தெரியல இப்ப புரியுதா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் யாரு ரமணன் குமாஸ்தா யாரு இல்ல குமாஸ்தா ரமணன் சொன்னேன் கையில பெட்டி இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சேன் நீங்க வாங்க வா குமாஸ்தா குமாஸ்தா இல்ல பருத்தி ஒரு ராஜு நீங்க போலாம் தேங்க்ஸ் என்ன முருகா அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு கோட்டை விட்டுட்டீங்களா இல்ல சார் அது வந்து எப்படி உன்னை வச்சே உன்னை பிரச்சனை பத்தியா அன்னைக்கு என்ன நடந்து ஞாபகப்படுத்தி பாரு அன்னைக்கு நாங்க தங்கி இருந்த வீட்ல வச்சு உன்னை விசாரிச்சான்ல இதை விட வெளிச்சத்துல பட்ட பகல்ல பக்கத்திலேயே நீ என்ன குமாஸ்தாவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அன்னைக்கே உன் இஷ்டம் தெரியுமா உண்மை சொல்லு அன்னைக்கு ராஜுவை பார்த்தேன்னு சொன்னது போய் தானே அதா மொரண்டு பிடிக்காம விஷயத்த சொல்லிறியா பாக்கலீங்க பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய பொய் சொன்ன அந்த வக்கீல் கங்காதரன் சொல்ல சொன்னாரா அது உண்மையை சொல்லிடு சார் சார் அடிக்காதீங்க சொல்லு இப்ப சொல்லிடுறேன் இப்ப சொல்லிடுறேன் இவன் தான் இந்த கேஸ்ல முதல் குற்றவாளி சார் இவனை காப்பாத்ததா பார்க்காத ஆளை பார்த்தேன்னு முருகன் போய் சொன்னார் என்னையா ஆமா சார் சார் இவன் பேர் ரவீந்திரன் அண்ட் ஹி இஸ் போலீஸ் கான்ஸ்டபிள் பட் வேற ஒரு கேஸ்னால இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு சொல்லுங்க ரவி இவரை போய் சொல்லுங்கன்னு ஏன் கம்பல் பண்ணீங்க அதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேனே சார் என்கிட்ட சொன்னது இருக்கட்டும் கமிஷனர் கிட்ட விளக்கமா சொல்லு என்கிட்ட சொன்ன மாதிரியே ஒண்ணு விடாம எல்லார்கிட்டயும் சொல்லு அது வந்து சார் சொல்லு ரவி அந்த திருடன் செல்ல இருந்து தப்பிச்சு போனதுல இருந்து எனக்கு கை காலே ஓடல சார் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் சார் அந்த டென்ஷனை மறக்க நான் ஃபுல்லா குடிச்சேன் சார் என் கூட முருகனும் இருந்தார் சார் மூணு நாளுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டாங்க அதனால இன்னும் ஓவரா குடிச்சேன் கையில அடிச்சிட்டியே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு முருகா என் போராத நேரம் அந்த திருடனுக்காக பாவப்பட்டு பெச்சிட்டு எடுத்து கொடுத்தேன் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு விடு இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் இப்ப ஏத்துனதே ஓவரா இருக்கு மிச்சம் இருந்த பாட்டிலையும் தூக்கி போட்டாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் குடிச்சாகணும் இப்ப போய் எங்க வாங்குறது குமாரசாமி வீட்டுல சரக்கு இருக்கும் போய் வாங்கிட்டு வா இந்தா சார் நீங்க போயிட்டு வாங்க நான் போவேன் ஆனா போதையில தள்ளாடிட்டு இருக்கேன்ல இல்ல நீ வழக்கம் போல கூட நான் நாளைக்கு தரேன் என்னைக்குதான் நீங்க தெரியுது இல்ல
ஐயோ சாமிய நம்ம வாதியாரோட பொண்ணாச்சு பர்க்கியூர் ராஜ் பக்கத்து வீட்டுக்காரு இவ எப்படி இங்க வந்தா என்னதான் பண்ணி தொலைச்சீங்க நீ எனக்கு ஒத்தாச பண்ணி ஆகணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் மாட்டிப்போம் எதுக்கு நான் எதுவும் செய்யலையே நீங்க தானே நான் தான் பண்ண ஆனா நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நான் ஒரு போலீஸ்காரன் இந்த கேஸை எப்படி வேணாலும் மாத்த தெரியும் நல்லவனை கெட்டவனாக்குவேன் கெட்டவனை நல்லவனாக்குவேன் நீ ஒத்துழைச்சா நாம ரெண்டு பேரும் மாட்ட மாட்டோம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பொண்ணை காணன உடனே பிரச்சனை உண்டாகும் சந்தேகமும் வரும் நாளைக்கோ இல்ல நாளைக்கோ பாடி கிடைக்கும் எனக்கு பயமா இருக்கு சார் எதை பத்தியும் பயப்படாத நீ பேசாம இருந்தா போதும் பாடி கிடைச்சாலும் தப்பிக்கிறதுக்கான வழியை நான் பாத்துக்கிறேன் போதுமா குடின்றல சீலாவோட வீட்டு பக்கத்துல வச்சு பர்த்தியூர் ராஜோ இந்த ஆள் பாக்கலன்னு சொல்றாரு அப்புறம் எப்படி அந்த பேர் கேக்குறாருல சொல்லிய அந்த வீட்டுக்கு பக்கத்துல பர்த்தியூர் ராஜோ நான் பாக்கலங்கிறது உண்மைதான் ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்தேன் இந்த விஷயத்த முருகன் அந்த ஆளுக்கு சொல்லியிருக்க மத்த கதையெல்லாம் ரவி ஜோடிச்சது சார் குமுளி கங்காதரனுக்கும் பர்த்தியூர் ராஜுவுக்கும் இருக்கிற பிரச்சனை ரவிக்கு நல்லா தெரியும் அதோட ராஜு எப்பவாவது சுஷீலா வீட்டுக்கு போற விஷயமும் ரவிக்கு தெரியும் இதுக்கு மேல ஒரு கதையை உருவாக்குறத சார் கஷ்டம் அப்படி உருவான கதைய முருகன் கங்காதரன் கிட்ட அதை முடிஞ்ச அளவுக்கு அவரும் பில்டப் பண்ணிட்டாரு சுசீலா எப்படி இதுல சாட்சி ஆனாங்க சுசீலாவோட மகன் ஏன் ஓடி ஒளிஞ்சான் ரெண்டுக்கும் டீடைலான காரணம் இருக்கு சார் பையனை கொலகாரன் ஆக்கிடுவேன்னு மிரட்டின போது சுசீலாவும் அன்னைக்கு வராத ராஜு வந்ததா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்புறம் சுசீலாவோட பையன் மறைஞ்சிருந்தது வெறும் ஒரு பயத்தினாலதான் சார் இவர் முதல் தடவை கொலை பண்ணிருந்தாலும் ஏற்கனவே திருடன்னு பேர் வாங்கிட்டாரு சார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இறக்குறவங்க இல்லைன்னா அனாதை பணம் அவங்க கிட்ட இருந்து நகையோ பணத்தையோ திருடுறதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டி இவ்வளவு நாளா ஏதோ புண்ணியத்துலதான் இந்த ஆள் மாட்டாம தப்பிச்சிருக்காரு எனக்கு ஒரு பாவமும் தெரியாது சார் அடிச்ச போதையில இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சார் கொஞ்ச நாள் உள்ள இருக்க போறல எல்லாம் தெரிஞ்சிடும் சார் குற்றவாளிகளை பிரஸ் கிட்ட காட்டிடலாம்ல ஷூர் சார் ஹலோ எப்போ Thank you. Hello, என்ன? Wife-க்கு பிரசவம் குழந்தை. Oh, congrats. Thank you, sir.